ஏய் என்ன இதெல்லாம் நீ பாட்டுக்கு வந்து குசு குசுன்னு ஏதையோ பேசி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போன இப்ப நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற அவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்தீங்கன்னா எப்படி அவங்க ரெண்டு பேரும் நீங்க பெத்த பொண்ணுங்க அவங்கள போய் திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி சொல்றீங்க ஆமா அப்படி ஆக்கிட்ட என் பொண்ணுகளை நீ இப்ப சொல்லு எங்க போனீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க என்ன நடக்குதுங்க நீங்க இப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லாம் பதில் சொல்ல முடியாது எதுவா இருந்தால நீங்க உங்க பொண்ணுகளை போய் கேட்டுக்கங்க ஏ அப்ப நீ பதில் சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டேன் உங்க ரெண்டு பொண்ணுகளை என்ன பதில் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் அவளுக்கு சொல்லிட்டாலே ஆமா அத நீ சொல்றியா வர இப்ப வர என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் எதுக்கு துணிகளை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன் புருஷனா எப்படி உனக்கு புருஷன் சட்டப்படி என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காரே கோபி அவர்தான் என் புருஷன் நீங்க அத மறந்திருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய்ட்டு வேணா செக் பண்ணி பாருங்களே ஏய் ரோஜா அவதா எங்கயோ போறா நீ எதுக்கு துணி எடுத்து வச்சிட்டு இருக்க அக்கா அவளோட புருஷன் வீட்டுக்கு போறா நான் அக்கா புருஷன் வீட்டுக்கு போறேன் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க பல பெத்து வளத்து சோறு போட்டு துணி எடுத்து கொடுத்து நாய் மாதிரி காவல் காத்து வீட்ல இருப்பான் நீங்க எதுவும் சொல்லாம உங்க பாட்டுக்கு போறீங்க வர்றீங்கன்னா என்னடி அர்த்தம் என்ன பத்தி தெரியும்ல நான் ஒரு குணம் கெட்டவன் கோபம் அதிகமாச்சு நான் அருவாள் எடுத்து சீவிருவன் சீவி நீங்களும் எத்தனை பேர் தான் அருவாள் எடுத்து வெட்டுவீங்க அருவாள் எடுத்தா கை நடுங்காம பிடிக்க முடியுமா உங்களால வயசு அடிச்சுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இன்னும் என்ன இவ்வளவு கோபம் உங்களுக்கு பிபி அதிகமாகி நீங்க மயக்க போட்டு விழுந்துட்டா நாங்க தான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனோம் அதனால கொஞ்சம் சவுண்ட் குறைங்க என்னையே எடுத்து பேசுற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கு திமிராய் போச்சு இல்ல எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு துணி எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அக்கா அவ புருஷன் வீட்டுக்கு போறா நான் அக்கா புருஷன் வீட்டுக்கு போறேன் இதுக்கு மேல டீடைல் வேணா அக்கா புருஷன் கிட்டே போய் கேளுங்க ஏடி அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேளுங்கனா உங்ககிட்ட கேட்டா நீங்க அவங்கிட்ட கேளுங்கறீங்க என்ன என்ன கேள பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் நாங்க எங்க போறோம்னு தெரியணும் அவ்வளவுதானே அக்கா அவ புருஷன் வீட்டுக்கு போறான் நான் அக்கா புருஷன் வீட்டுக்கு போறேன் போங்கடி நீங்களும் உங்க அக்கா புருஷனும் அவன் வெளியே நிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் உள்ள ஆட்டம் கட்டுறீங்க அக்கா புருஷன் கூட சேர்ந்து என்ன ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு பாக்குறேன் அது என்ன ஏதுங்கிறத நான் பாக்குறேன் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு என்ன தெரியுமா ரவிடித்தனம் அத்துமீறி வந்து என் பொண்ணுகளை நீ கூட்டிட்டு போற நான் உன்னை சும்மா விட மாட்டேன் போலீஸ்க்கு ஒரு போன் பண்ணு வச்சுக்க என்ன தெரியுமா கம்பி என்ன வேண்டாம் வெளியில போய் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்க ஓ வெளிய போய் எட்டி பார்த்துட்டு வந்து சொல்லணும் எட்டி குதிச்சு கூட பார்த்துட்டு வந்து சொல்றேன் பாக்குறேன் அவன் இவங்கிறத பாக்குறேன் போலீஸ் நிக்கிறாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது அதனால அது எல்லாமே தப்புன்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்கு சில நல்லது பண்றதுக்காகத்தான் சில முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் உங்க மன உளைச்சல் மன குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும் நீங்களும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க என்னடா எனக்கு அருள்வாக்கு சொல்றியா நீ என் நேரம்டா உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்கணும்னு இருக்குது வாங்க போலாம் இருங்க என்ன உங்க அப்பா சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் பொறுப்புள்ளாத பொண்ணுகளா இருக்கீங்க என்னங்க போயிட்டு வரணும் போகும்போது சொல்லிட்டு வர மாட்டீங்களா பாரு வாய பார்த்துட்டு இருக்காரு நான் வாய பார்த்துட்டு இருக்கேன் இல்ல நான் இங்க பார்த்துட்டு இருந்தா இப்படி பார்க்க முடியல அதெல்லாம் தெரியல
அப்ப திருப்பி பார்த்தே நீ சொல்லு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க. போயிட்டு வரேன்ப்பா. வரேன்ப்பா. வரேன் மாமா. சார் இத பாருங்க. முதல்ல என்னமோ பொண்ண கூட்டிட்டு போவேண்டான்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா அவரு நீங்க நிக்கிறத காட்டின உடனே நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. அவரும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு. சரிங்க சார், அதுக்குன்னு சார் இப்போ இல்லை. இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு? எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார் நீங்கள் சொல்றது என்னன்னு எனக்கு புரியல சார். எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் சார். என்ன சொல்றீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? சார் நாங்கள் ஒரு மில்ல செக்யூரிட்டி வேலை பார்த்தோம். மில்ல மூடிட்டாங்க சார். இப்போ வேலை தேடி அலையிறோம். சாரை ரோட்டில் பார்த்து வேலை இருக்கான்னு கேட்டோம். அவர் தான் உங்களை கை காட்டி அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, நிறைய பெரிய மனுஷங்களை தெரியும், அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷங்கிட்ட சொல்லி ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க சார். நைட் வாட்ச்மேன் வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல சார். அப்போ நீங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டபிளா கூட இல்லையா சார்? அந்த வேலை இருந்தாலும் ஓகே சார். இருடா துப்பாக்கி எடுத்துட்டு வர்றேன். ரோஜா, சூர்யா, என்னத்த? என்னடா இவ ஒரு வார்த்தையும் பேசலையே? நம்மளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு யோசனையா இருக்குல்ல? ஆமா அத்த. இந்த வேண்டுதலை செய்யும் போது பேசக்கூடாதுமா? அப்படி ஒரு ரூலா அத்த? ரூல் எல்லாம் இல்லம்மா. ஆனா ஒருத்தருக்காக நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கும் போது நம்ம கவனம் முழுக்க அவங்கள பத்தி தான் இருக்கணும். அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம மனசார நினைச்சு நம்ம கவனம் எதுவும் செதறாம ஒரே மனசா அந்த கடவுள்கிட்ட வேண்டணும். அந்த நேரத்துல நம்ம பேசினா கவனம் செதறும். அதனால பேசக்கூடாதுங்கிறது நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட கட்டுப்பாடு. புரியுதா? ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? ஆமாமா, இந்த வேண்டுதல் உங்க அம்மாவுக்காக, அவங்க சரியாகணுங்கிறதுக்காக. நம்ம நெய் விளக்கு ஏத்தணும் இல்லையா? அந்த விளக்குல இருக்கிற நெய்யை உருகுச்சு இல்லையா? அந்த நெய் உருகுற மாதிரிதான் அம்மா உடம்புல இருக்க வியாதியும் பிரச்சனைகளும் உருகி ஓடிருமா? எங்களோட ஒரே ஆசை, பிரார்த்தனை எல்லாமே அதுதான் அத்த. நீங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையே எழுந்திருக்கீங்க. பெத்தவ கூட இருக்கிறது பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், பெத்தவளுக்கோ அது கொடுப்பன. ஆமா அத்த, அத நினைச்சு நான் எங்காத நாளே இல்ல. ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெத்தவ கூட இருக்கிறது பெரிய பலம். ஏனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு இல்லாத சிக்கல் நமக்கு இருக்கு. பெத்தவ கூட இருந்தா நமக்கு எல்லாம் சொல்லி தருவா, நம்ம பயத்தை போக்கி தைரியம் சொல்லுவா, ஆறுதலா இருப்பா. அதெல்லாம் இல்லாம நீங்களே அடிபட்டு சங்கடங்களை தாங்கி ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. உண்மைதான், பெத்த தாயின்னு ஒருத்தர் இல்லாம பக்கத்து விட்டு அக்கா, எதிர்த்து விட்டு பாட்டின்னு யார் யாருக்கிட்டயோ உதவி எல்லாம் கேட்ட. வயசுக்கு வந்தப்போ பயந்து அழுது தட்டு தடு மாறி நாங்களா சமைக்க கத்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நாங்க அழுதுருக்கோம். ஏமா எங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி மனசுக்குள்ள குமுறி இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிடைச்சிருக்காங்க, ஆனா எப்படி இருக்காங்க? கவலையே படாதீங்க, அதுக்காக தான் இன்னைக்கு இங்க உங்களை கூட்டு வந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அம்மா கிடைச்சிருக்காங்களே, அதுவே கடவுளுடைய கருணை தான்.
அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து தெய்வம் அவங்களுக்கு உங்களை பணிவிட செய்ய வைக்குதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? உங்க அம்மா நல்ல ஆரோக்கியமா இருந்திருந்தா கண்டிப்பா உங்க மனசுல அம்மா மேல சின்னதா ஒரு கோபம் வந்திருக்கும். ஆனா இப்ப அது இல்ல. பெத்தவ உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க அவளுக்கு செய்யணும். அது வழியா இத்தனை காலமா உங்க அம்மா அனுபவிச்ச வேதனை குறையுங்கிறது கடவுளுடைய எண்ணம்மா. ஒரு விதத்துல உங்க மூணு பேர் மனசுலயும் படிஞ்சிருந்த இத்தனை வருஷ கோபத்தையும் வேதனையையும் அழுக்கையும் கழுவி சுத்தப்படுத்துறதுக்காக தான் கடவுள் உங்க அம்மாவை இப்படி வச்சிருக்காரு. உங்க அம்மா சரியாயிருவாங்கம்மா. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில புது சந்தோஷம் கிடைக்கும். அத்தை அம்மா முழுசா சரியாயிடுவாங்களா? எழுதி வச்சுக்கோமா, நிச்சயமா உங்க அம்மா சரியாயிருவாங்க. மணி அடிக்குது பாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? கடவுளே சொல்லிட்டாரு. சரி வாங்கம்மா. அண்ணே என்னண்ணே அவசரமா வர சொன்னீங்க? நீங்க எங்களை வர சொன்னீங்கன்னதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம். ஆமாமா, இல்லாட்டி எப்பவுமே கூப்பிடாத நீங்க எங்களை மதிச்சு கூப்பிடுவீங்களா? சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை மட்டம் தட்டுற மனுஷன் தானே நீங்க? சும்மா இருறி. அவர் யாரு? நம்ம அண்ணன். இதுக்கு முன்னாடி அவர் நம்மள மட்டம் தட்டி இருக்கலாம், மட்டமா தட்டி இருக்கலாம், ஆனா நாம யாரு? அதுக்கெல்லாம் அசர் ஆள் இல்லையே. சமயத்துல ரொம்ப மோசமா நம்மள திட்டி இருக்காரு, மறந்துட்டியா நீ? அடியே, இந்த ஊர்ல நம்மள திட்டாத ஆள் யாராவது இருக்காங்களா? அதுலயும் அண்ணன் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனா நாம யாரு? திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லடி நாம. ஓ, அப்படி சொல்றியா நீ? ஆமாடி. திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் நானே நன்னையும் செய்துவிடல் அப்படின்னு சொன்னார் இல்லையா? உனக்கு திருக்குறள் எல்லாம் கூட தெரியுதே. எனக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே அத்துப்படினே. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அண்ணே? உங்களால எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆகணும். அக்கா, இந்த ஆள நம்பாதக்கா, சமயத்துல கழுத்து அறுத்துருவாரு. ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. கலா, உன் தங்கச்சி என்ன சொல்லுது? அது வேற ஒண்ணும் இல்லனே, இந்த ஆளை நம்பாதேக்கா, சமயத்துல கழுத்து அறுத்துருவாரு. ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரகசியமா சொல்றா. அக்கா, நான் சொன்னது ரகசியம், அத போய் அவர்கிட்ட சொல்றேன். ஏய், அத ரகசியமா சொல்லி என்னடி பிரயோஜனம்? அவருக்கு தெரிஞ்சாதானே அவருக்கு உரைக்கும். இந்த பழசெல்லாம் விட்டுருங்க. இப்போ எனக்கு ஒரு சிக்கல், முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி. சிக்கலுக்கு சிக்கல் தானே கரெக்ட்டு? அதனாலதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டேன். சரி சொல்லுங்க. நாங்களும் கொஞ்ச நாளா எந்த அசைன்மெண்ட் இல்லாம போர் அடிச்சு போய் தான் இருக்கோம். சொல்லுங்க. அசைன்மெண்டா? ஆ சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இந்த கோபி இருக்கானே, அவன் என் ரெண்டு பொண்ணுகளையும் கூட்டிட்டு போயிட்டான். ரெண்டு பேரும்னா ரோஜாவிமா? ஆமா, ரெண்டு பேர்த்தையும் தான் கூட்டிட்டு போயிட்டான். அண்ணே, என்னன்னே சொல்றீங்க? நீங்க சூர்யாவை மட்டும் தானே அவனுக்கு தரதா சொன்னீங்க, இப்ப ரோஜாவை கூட்டிட்டு போயிட்டானா எப்படி? இது என்ன பை ஒன் கெட் ஒன் ஆஃபரா? அக்கிரமமா இல்ல இருக்கு. அப்ப நீங்க எப்படி வந்தீங்க? அக்கால கல்யாணம் பண்ணா குழந்தையா ஃப்ரீன்னு வந்தீங்களா? அண்ணே அசிங்கமா பேசாதீங்கண்ணே. அப்ப நீ பேசுனது அசிங்கம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட போனதை நான் பார்த்தேன், அதனால சொல்றேன். அவங்க எங்க போனாங்க, எதுக்கு போனாங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால அவங்க எங்க எதுக்கு போனாங்கன்னு நீங்க தான் கேட்டு சொல்லணும். சரிண்ணே, இவ்வளோ பொறுப்பான வேலையை எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அது சரி, அவன் எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியல. எங்க எது கூட்டிட்டு போனான், என்ன பர்பஸ், இதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. என்னன்னு நீங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆம்பள, விவரமானவரு, எல்லாரையும் நக்கல் பண்றவரு, எகத்தாலமா பேசுறவரு, இவ்வளவு குவாலிட்டிஸ் இருந்தும் நீங்க எப்படி அலோ பண்ணீங்க? உங்களை மீறி அவன் எப்படி கூட்டிட்டு போனான்? என்னமோ கோபி மேல இருந்த நம்பிக்கைதான், விட்டுட்டேன். அப்போ உங்க பொண்ணுங்களா அவன் கூட்டிட்டு போனதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தீங்க? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் திருவிழாவில் ஆடுனீங்கல்ல, அதை பார்த்து கவனிக்காம விட்டேன். ஏமா, நான் தான் நடந்து போச்சுன்னு சொல்றேன்ல, என் வீக்னஸ் பாயிண்ட புரிஞ்சு வச்சுக்கிட்டே கேள்வி கேட்பீங்களா? சரிண்ணே சரி, டென்ஷன் ஆகாதீங்க.
இப்ப என்ன பண்ணனும் அத சொல்லுங்க. அது ரொம்ப சிம்பிள்மா. நீங்க சிவகாமிக்கு போன் போட்டு கோபி எங்க இருக்கானு கேட்டு சொல்லுங்க. அண்ணே என்னனே நீங்க லட்டு மாதிரி மேட்டர் சொல்லிட்டு அத போய் போன்ல கேக்க சொல்றீங்க? நேர்ல போவோம்னே. போன்ல போய் கூட சொல்லி ஏமாத்தலாம். வீட்ல வெச்சிட்டே இல்லன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இந்த மாதிரி கீப் மாதிரி தரம் பண்றதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. நீங்க கரெக்ட்டா தான் சொல்லுவீங்க. எங்களை புகழ்ந்து பேசினதெல்லாம் போதும். நான் சொன்னதுல அது மட்டும் இல்ல. நேர்ல போய் நாம லெஃப்ட் அண்ட் ரைட் விடும்போது தான் சிவகாமியோட மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க முடியும். போன்ல அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்னே. அப்பா நாங்க முதல்ல உள்ள போய் என்குயரிய ஸ்டார்ட் பண்றோம். நீங்க அப்புறமா வாங்க. நாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் விடுறோம். வீட்ல ரெண்டு பேரும் வச்சு குடுத்து நடத்துறானா? இது என்ன முறைகேட்ட சமாச்சாரம்? கல்யாணமே நடக்காம ஒண்ணுக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு கும்மாள் அடிக்கிறானா? அதுக்கு நீ உடந்தையா? ஊர்ல இல்லாத நியாயமெல்லாம் பேசுவிய சிவகாமி, இது அடுக்குமா அசிங்கமா இல்லையான்னு நாங்க போடுற போடுல அந்த சிவகாமி அப்படியே கதறணும். ஏன் பொண்ணு என்ன மீறி எப்படி கூட்டிட்டு வரலாம்? இது என்ன முறைகேட்டத்தனம்? அப்படி இப்படி நீங்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நாம போடுற போடுல அந்த கோபியும் சிவகாமியும் கதறணும். எத்தனை நாளாச்சு இப்படி ஒரு அசைன்மெண்ட் போய் எனக்கு உடம்பெல்லாம் பரபரங்குது. அண்ணே வாங்கனே போலாம். ஓகே உடனே போயிடுவோம். என்னம்மா என்னாச்சு? யாருக்கு வேகமா ஓடி வர? அந்த கலாசகுத்துல ரெண்டு பேரும் வராங்க. ஓ என்னடா, கொஞ்ச நாளா வம்புக்கு வராம இருக்காளே நினைச்சேன். இப்ப கிளம்பி வந்துட்டாள்களா? இதுக்கு ரெண்டு வந்தாலும் ஏதாச்சும் ஏழரை இழுக்குமே. அத என்ன ஏழரை எடுத்தாலும் நாம அதை டீல் பண்ணணும். அத ஆமாமா, நீ உள்ள போமா, அவளுகளை நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ போ. வாங்க நீ வாசங்களா. என்ன சிவகாமி எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? நீங்க கல்யாண வீட்டுக்காரங்க, என்ன பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு பாத்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சரி டீ காபி ஏதாவது போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கோபி எங்க? கோபி சூர்யா உள்ளதா இருக்காங்க. ஏன் இல்ல, சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். நீ என்னதா இருந்தாலும் பெரிய மனுஷி, உங்ககிட்ட அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தோம். என்ன எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறீங்க? நீங்க என்னதான் டெல்லியில இருந்தாலும் நீங்க ஒரு தமிழ் பொண்ணு தானே? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல சிவகாமி, டெல்லி பழக்க வழக்கம் வேற, நம்மளோடது வேற. டெல்லியில கல்யாணம் நடந்தா பொண்ணு மாப்பிள மாமியார் மாமனார் அம்புட்டு பேரும் கல்யாணத்துல ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாங்க, அது அவங்களுக்கு ஓகே. ஆனா இதுவே இங்க நினைச்சு பாரு. என்ன நினைச்சு பாக்கணும்? நம்ம வீட்டு கல்யாணத்துல கோபி சூர்யா, அப்புறம் நான் சகுந்தலா, நீ கதிரேசன், நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடினா நல்லாவா இருக்கும். பாக்க சகிக்குமா? நான் கூட நல்லா ஆடிடுவேன், ஆனா நீ கதிரேசன், அந்த பார்வதி பத்மாவதி கண்ணு எல்லாரும் ஆடுறத கற்பனை பண்ணி கூட பாக்க முடியல, கன்றாவியா இருக்கு. இப்ப யார் கல்யாணத்துல டான்ஸ் ஆட போறா? எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? அப்படி கேளுங்க, உங்க பிள்ளை கோபி இருக்கானே, அவன் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாலேயே நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதை நாங்க ஒத்துக்கல. ஆமா, என்னதான் இருந்தாலும் முறப்படி கல்யாணம் ஆகாம சூர்யா எப்படி அவன் பொண்டாட்டி ஆவா? அதுக்கு முன்னாடி அவன் அவகிட்ட அனாவசியமா பேசுறதோ கூட்டிக்கிட்டு சுத்துறதோ க்ளோஸா டச். கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கிறதோ மறுபடியும் கட்டி பிடிக்கிறதோ. அக்கா இதுக்கு மேல சொல்லாதக்கா, நீ சொல்ல சொல்ல அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி மழை பெய்யும்? இப்படி எல்லாம் முறை இல்லாம ஆட்டம் போடுறதுனாலதான் கண்ட கண்ட கிருமி எல்லாம் வந்து நம்மள எல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அதை எப்படி நான் ஏன் வாயால சொல்றது? அங்க பாரு. ஒண்ணு இல்லையே. அண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. நான் வரவேற்பை எல்லாம் கேட்க விரும்பல. எங்க என் பொண்ணு? உன் மகன் கோபி எங்க? ஐயோ அண்ணே, அந்த குடும்பம் ஏன்னே கேக்குறீங்க? ஏய் இப்படி திரும்பி
இப்படி கட்டி பிடிக்கிறதும் இப்படி கட்டி பிடிக்கிறதும் அப்படி திரும்ப இப்படி கட்டி பிடிக்கிறதும் அடச்சி கருமம் முடிச்சோம் என்ன சொல்ல வந்தீங்களால் சொல்லி தொலைங்க செஞ்சு காட்டாதீங்க இல்லனே கோபிய சூர்யாவும் இந்த ஹால்ல வெச்சு கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கனே பட்ட பகல்ல வெக்க கேடா இருக்குனே இத நாங்க ரெண்டு பேரும் எங்க நாலு கண்ணால பார்த்தோனே கருவா என்ன இதெல்லாம் அண்ணே இல்லனே அது என்ன அண்ணே இல்லனே நொல்லனேன்னுட்டு நான் என் கண்ணால பார்த்தேன் அதுலயும் ஒரு டவுட் இருக்கு அந்த கோபி கட்டி பிடிச்சது சூர்யாவியா இல்ல ரோஜாவியான்னு தெரியல என்னடி சகுந்தலா ஆமாமா இந்த கண்ணாடி இருந்ததனால சரியாவே தெரியல என்ன கொடுமை இது அண்ணனுக்கு என்னமோ வாய்கிளிய எல்லாம் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மருமகளை கூட்டிட்டு வருவேன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசின இப்ப என்னடானா உள்ள அவங்கள விட்டு வெளியே நிக்கிறியா நீ வாட்ச்மேனா நீ அண்ணே அது பட்ட பகல்லனே அதுங்களுக்கு தான் வயசு கோளாறு அறிவு இருக்காது இது ஒரு பெரிய மனுஷி நல்லது கெட்டதுல தெரிய வேண்டாமா இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை பண்ணலாமா ஐயோ கடவுளே ஏன் இப்படி மாத்தி மாத்தி என்னென்னமோ சொல்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பிரச்சனை நான் கேக்குற கோபியும் இவர் பொண்ணுகளையும் உள்ள விட்டுட்டு நீ வெளியே வந்து நிக்கிறியே இது அசிங்கமா இல்ல உனக்கு இது பிரச்சனையே தெரியலையா கேக்குறக்கே கேவலமா இருக்குது என்ன கொடுமை இது இத யார்கிட்டயாவது சொல் மாமா